ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம யூனிட் ஒன் மேக்னட்டிசத்தில் மீதி டாபிக் ரிமைனிங் டாபிக் என்ன அப்படின் சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஒரு சின்ன ரீகப் இன்றைக்கி என்ன பார்த்தோம் ஒரு இன்ட்ரடக்ஷன் டிஸ்கவரி ஆஃப் மேக்னட்ஸ் மேக்னெட்ஸை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்புறம் நேச்சுரல் மேக்னட்ஸ்னால் என்ன ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னட்ஸ்னால் என்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் மேக்னட்ஸ் மேக்னெட்ஸ் என்னென்ன ஷேப்லலாம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்ன மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்ன மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகாதது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அயான் கோபால்ட் நிக்கல் அப்படின்னு பார்த்தோம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பேப்பர் பிளாஸ்டிக் இதெல்லாம் பார்த்தோம் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் காந்த துருவங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் சரி நம்ம சும்மாவே விளையாடிருப்போம் இந்த காந்த துகள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் போட்டு அதை சும்மா அங்கேயும் நகர்த்தினோம் அப்படின்னா அந்த காந்தத்தில் எல்லாமே அது மேலே வந்து ஒட்டிக்கும் இதை நம்ம சும்மாவே சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா விளையாடிருப்போம் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் அயான் ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரில் போட்டு மேக்னெட்டை ஹரிசாண்டல் டேரெக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா வைக்கணும் மேக்னட்டை ஹரிசாண்டல் டேரக்ஷனில் வச்சுட்டு அந்த மேக்னட்டை திரும்ப பேப்பரில் வைக்கணும் பேப்பரில் வச்சு அந்த மேக்னட்டை லைட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா டேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த அயான் ஃபீல்டிங்ஸ் எல்லாமே எந்த சைடில் போய் அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் எந்த சைடில் அதிகமாக ஒட்டியிருக்கு எந்த சைடு ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பா பார்க்கணும் சரி எந்த சைடு அதிகமாக ஒட்டியிருக்கோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மேக்னட்டோட போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக மேக்னெட்டில் எந்த சைடு அதிகமாக ஒட்டும் அப்படின்னா நார்த்து போல் அண்ட் சவுத்து போல் இதுதான் அதிகமாக அந்த அயான் ஃபீல்டிங்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் வெஸ்ட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஹோல்ட் பண்ணியிருக்காது ஸோ மேக்னெட்டோட போல்ஸ் அப்படின்னாலே நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதில் தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மேக்னெட்டிக் போல்ஸ்னால் என்னது அந்த மேக்னெட்டில் எந்த சைடு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் நம்ம மேக்னெட்ஸை வச்சு என்ன பண்ணுவோம் அயான் ஃபில்லிங்ஸில் தான் திரும்ப திரும்ப அதை போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒட்ட வச்சிட்ருப்போம் இப்போ ஒரு வேளை நம்மக்கிட்ட அயான் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம் ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அயானை எடுக்கிறாங்க அயானோட ஓர் வந்து ஹிமாட்டைட் ஓர் அப்படின்னு நம்ம போன கிளாஸ்லையே போன டாப்பிக்லேயே படித்தோம் ஸோ அந்த சேண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டை திரும்ப திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா புரட்டிகிட்டே இருக்கணும் புரட்டிகிட்டே இருக்கும்போது அந்த சேண்டில் மிச்ச மீதியாக இருக்கிற அயான் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டில் வந்து ஒட்டிக்கும் இப்போ ஒருவேளை சேண்டில் இல்லை அப்படின்னா களிமண்ணில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் அதை புரட்டி புரட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக அயான் ஃபில்லிங்ஸ் கொஞ்சமாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஒட்டியிருக்கும் இப்போ நம்மக்கிட்ட அயான் ஃபில்லிங்ஸே இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம் வீட்டில் உள்ள சின்ன சின்ன ஆணி அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒட்ட வச்சு பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வேறு ஏதாவது டைப் எந்த டைப் மேக்னெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நிறைய டைப் ஆஃப் மேக்னெட் படித்தோம்ல ஹார்ஷு மேக்னெட் படித்தோம் பார் மேக்னெட் படித்தோம் ரிங் மேக்னெட் படித்தோம் ஸோ உங்கள் வீட்டில் என்ன மேக்னெட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி போல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணிங்க அப்படின்னா அதுலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா போல்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சரி நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ் வித் ஏ மேக்னெட் மேக்னெட்டை வச்சு எப்படி அதோடய டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா நூல் இருக்குல்ல பார் மேக்னெட்டை எடுத்துகிட்டு நூலை என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடய சென்டரில் நல்லா டைட்டாக கட்டிட்டு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கார்ட்போர்டாவது ஒரு டேபிளாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சுருக்கணும் இப்போது அந்த மேக்னெட்டை சுத்த சுத்தும் ஆட்டோமேட்டிக்காக போது அது எந்த டேரக்ஷனில் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கணும் ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க சரியா அது எப் எந்த டேரெக்ஷனில் தான் அது வந்து ஹரிசாண்டலாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா நிற்கும் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா கோடு போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம ஒன் டைம் செய்யக்கூடாது நிறைய தடவை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த டேரக்ஷனில் அது ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் மோஸ்ட்லி அது எந்த டேரக்ஷனில் தான் ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படின்னா நார்த் சவுத் டேரக்ஷனில் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாப் ஆயிருக்கும் ஸோ எந்த நார்த்து போலை பார்த்து அதோடய எண்டு இருந்தது அப்படின்னா அதை நார்த்து போல் அப்படின்னு சொல்கிறோம் சவுத்தை பார்க்க அதோடய எண்டு இருந்தது அப்படின்னா அதை சவுத் போல் அப்படின்னு சொல்கிறோம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டில் வந்து நிற்காது ஸோ நார்த்தை பார்க்க அதோடய எண்ட் இருந்தது அப்படின்னா அது நார்த்து போல் சவுத் பார்க்க அதோடய எண்ட் இருந்ததுன்னா அது சவுத்து போல் ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் அதாவது மேக்னெட் முழுசாக நின்ன மேக்னெட் வந்து எப்போவுமே நார்த்து சவுத்து டைரக்ஷனில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வரும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் காம்பஸ் இப்போ தான் நம்மளுக்கு டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமாக என்ன பண்ணுது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு ஆனால் அந்த காலத்தில் மேக்னெட்டை வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டேரக்ஷன் என்ன டேரக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நார்த்து சவுத்து டேரக்ஷன் தான் பார்க்க முடியும் அதை வச்சே என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க மோஸ்ட்லி எங்கே இந்த மேக்னெட்டை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஷிப்ஸில் தான் நிறைய பயன்படுத்தினாங்க ஷிப்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க அப்புறம் நீண்ட தூரம் பயணம் பண்ணுறவங்க தீவுகளுக்கு போகிறவங்க இவங்க எல்லாருமே இந்த மேக்னெட்டிக் கேம்பஸ் வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரக்ஷன் கண்டுபிடிச்சாங்க ஸோ காம்பஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு காம்பஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக வரையிற காம்பஸ் கிடையாது இது வந்து நீடில் காம்பஸ் சரியா மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷிப்ஸ்லேயும் ஏர்பிளைன்லையும் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஒரு ரூல் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மலை ஏறுவாங்க தெரியுமா மலை ஏறுறவங்கலாம் கண்டிப்பாக அவங்க கூட கேம்பஸ் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா பாதி வழியில் அவங்களுக்கு வந்து அவங்களோட வழி தெரியாமல் போனால் இந்த மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு வழிகாட்ட உதவும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா மலை ஏறுறவங்கலாம் கண்டிப்பாக அவங்க கையில் கேம்பஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காம்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மேக்னட்டிக் நீடில் வந்து அதில் இருக்கும் அதை என்ன பண்ணிக்கலான்னா நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த நீடிலில் ஒரு மார்க்டு எண்ட் இருக்கும் அதை தான் நார்த்து போல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் நான் எண் அப்படின்னு போட்டிருக்கா என்க்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் இருக்குது ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்த்து போல் அப்படின்னு சொல்கிறோம் சரியா மார்க் பண்ணாமல் இருக்கிறது வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுதான் மேங்கடிக் காம்பஸ் ஓகேவா இதில் பாருங்கள் ஒரு ரெட் கலரில் ஒரு எண் இருக்கா ஸோ இதை தான் நம்ம நார்த்து போல் அப்படின்னு சொன்னோம் இது சவுத் போல் இதுதான் நார்மல் ஓகே